Hi friends, நம்ம இந்த வீடியோல பெயிண்டிங் ஸ்ப்ரே கன் அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டது தான், நீங்கள் என்ன கன் யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பைலட் 64 அந்த கன் தான் யூஸ் பண்ணுறேன். அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது மெட்டீரியல் ஏர் டைட் பண்ணுறது. நம்ம இந்த பக்கம் அடிக்கிறப்போ பட்டி அடிக்கும், அது அந்த முள் கொஞ்சம் சைடாக வச்சிங்கன்னா கூசு அடிக்கும், அது இன்னும் நல்லா கீழே வச்சுன்னா பட்டே அடிக்கும். அதாவது மேலே கீழே ஏற்றி அடிக்கலாம், அந்த அளவுக்கு பட்டையாக வரும். உங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீட்டை வச்சு அடிக்கணும்னு வச்சிங்களேன், சைடில் பாருங்கள், நான் சைடில் வச்சு அடிக்கிறேன், அது பாருங்கள் பட்டே தெரியும். அதாவது மேலே கீழே அப் அண்ட் டவுன் அடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அது நம்ம கூசை வச்சு வச்சிங்கன்னா நம்ம பூக்கு சந்தெல்லாம் வச்சு அடிக்கிது, அது கரெக்டாக இருக்கும். மேலே கீழே வச்சு அடிக்குது, இது வந்து பட்டை அடிக்குது. இது பாருங்கள் பட்டை, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நல்லா அடிக்கலாம் வாட்டமாக. பைலட் ஸ்ப்ரே கன் பொறுத்த வரைக்கும் மூணு மூணு ஸ்டெப்பு தான். ஒன்று கூசு அடிக்குது, ஒன்று கீழே மேலேயும், ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதுதான் இது லெஃப்ட் அண்ட் ரைட் அடிக்குது. இது வந்து கீழே மேலேயும் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் கீழே மேலேயும் ஏற்றி ஏற்றி இறக்கலாம் வாட்டமாக. மேலே ஒரு கப்பு இருக்கும், அந்த கப்பில் வந்து ஹோல்ஸ், அதாவது நம்ம ஏர் அடிக்கிறப்ப அந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து அடைப்படாமல் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். அடைப்படுச்சுன்னா மெட்டீரியல் கம்மியாக இருக்கும், மெட்டீரியல் வராது. அதனால் நம்ம எதனால் குச்சி குச்சி வச்சு வச்சு நம்ம குத்தி அந்த ஹோல்ஸை கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஹோல்ஸ், அதாவது மெட்டீரியல் வந்து நல்லா வரும், நீட்டாக வரும். இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.